வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். எந்த இடத்துக்கு போகும் பொழுதும் சார் நான் உங்களுடைய சுதர்ஷன வகுப்புகளில் கலந்துட்டுருக்கேன், என்னுடைய தெரிஞ்சவங்க தான் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இவங்களும் இந்த வகுப்பில் கலந்துக்கிறாங்க, இப்படி நிறையா பேர் இதில் ஒவ்வொருத்தராக கலந்து கொண்டு இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்டமாக அற்புதமான வகுப்புகள் வந்து இருந்துருக்கு. அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுது சார் இவங்ககிட்ட பெரிய வித்தியாசம் தெரியுது, எப்படின்னு எனக்கே புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கணும். அது நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் உங்களுக்குள்ளே பெரிய மிராக்கள் ஏற்படும், மிகப்பெரிய மிராக்கள் ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த திருமூர்த்தி இந்த சாணக்கிய நிதி இது வந்து 10 நாள் வகுப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது முடித்ததுக்கப்புறம் இன்னொரு வேதாந்த வகுப்பு ஆரம்பிக்கிறது. அதுக்கு இப்போவே நிறையா பேர் பதிவு கொண்டு இருக்கீங்க, அதுவும் மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நாடி அஸ்ட்ராலஜி, ஸ்டார் அஸ்ட்ராலஜி போன்ற பல்வேறு விஷயங்களும் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து படிச்சுட்ருக்கீங்க. சார் உங்கள்கிட்ட தான் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் புக் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தராக நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய வெளியூர்களிலிருந்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுறீங்க. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக வீட்டில் வந்து கோலம் போடுற வழக்கங்கள் இருக்கும். அந்த கோலம் போடும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கோலத்துக்கு நடுவில் ஸ்ரீ, அதாவது கால் படாத இடமா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ ஓம் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். ஒருவேளை கால் படுற இடமா இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கோலம் யதார்த்த கோலமாக சின்ன ஏதாவது ஒரு கோலமாக போட்டுக்கணும். முடிந்த வரைக்கும் கோலம் போடும்போது அது கால் படாத இடங்களில் கோலம் போடுறது விசேஷம். எல்லோரும் கோலம் போடும்போது வாசப்படிக்கு மட்டும்தான் கோலம் போடணும் அப்படின்னு நினைப்பாங்க, அப்படி கிடையவே கிடையாது. சமையல் கட்டில் காலையில் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கோலம் போடணும். வீட்டினுடைய மத்தினா பிரம்ம பாகம்னு சொல்லுவாங்க, அங்கேயும் கோலம் போடுற வழக்கம். பூஜா மடத்தில் நீங்கள் விளக்கு வைக்கிற இல்லையா, விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியும் கோலம் போடணும். ஒரு சுவாமியை வந்து வைக்கிறீங்கன்னா அந்த சுவாமிக்கும் கோலம் போட்டு தான், அதுக்கு மேலே தான் அந்த சுவாமியை வைக்கணும். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த கோலத்துக்கு மகத்துவமும் முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து மண்டலம்னு சொல்லுவாள். அந்த கோலத்தை எப்படி நம்ம போட்டு ஒரு சுவாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்திரத்தை வைத்து தான் பிரதிஷ்டை பண்ணுறாங்க இல்லையா, அதே போன்று கோலத்தை வந்து நம்ம வந்து எந்திரம் போல் பயன்படுத்தி அதன் மேலே தான் நம்ம சுவாமியை வைக்கணும், எல்லா விஷயங்களும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாள். வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறது, ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பண்ணுறதுனா அந்த இடத்துல கோலம் போட்டு சுவாமியை வந்து அந்த இடத்துல வைக்கணும். அப்போ கோலத்துக்கு அவ்வளோ மகத்துவம் முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருந்துருக்குன்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 27/7/2021 ஸ்ரீபுல வருஷம் ஆடி மாதம் 11ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம், மதியம் 1:39 வரை. பின்பு பூரட்டாதி. இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம். கடகராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைக்கி சங்கடஹார சதுர்த்தி. அது மட்டும் இல்லாத பார்த்துட்டிங்கன்னா வாஸ்து செய்ய நன்று காலை 7:44 8:20 வரைக்கும். நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சொந்த இடம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, நான் வந்து வாஸ்து விஷயங்கள்லாம் பண்ணுறேன், நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எப்படி பண்ணுறது, ஏற்கனவே வாஸ்து பூஜைகளை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கும் பிரத்யேகமாக ஆன்மீக தகவலில் உங்களுக்காக அற்புதமான வாஸ்து வழிபாடு ஒன்று சொல்கிறேன். சொந்த வீடு இல்லாதவாளுக்கு சொந்த வீடு கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினத்தில் வாஸ்து கால் வைக்கிறதும் அதே மாதிரி பூமி பூஜை பண்ணுறதுக்கும் ரொம்ப விசேஷகரமான நாளாக சங்கடஹர சதுர்த்தி இருக்கங்காட்டி பிள்ளையாரை வழிபடக்கூடிய நாளாகவும் இருந்துருக்கு. சாயந்தரம் பிள்ளையாருடைய கோயிலுக்கு போகிறது, அதே மாதிரி வீட்டில் பிள்ளையாரை வழிபடுறது, பிள்ளையாரை மனதார வேண்டிக்கிறது, தடைகளை போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு பிள்ளையார் வழிபாடு. சரி, இன்றைய தினத்தில் புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியில் பார்த்துட்டேன்னா இன்றைக்கு உண்டான நட்சத்திரம் நான் சொன்னேன் சங்கடஹர சதுர்த்தி, வாஸ்து செய்ய நன்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். 7:44 8:20 வரைக்கும். ஆக இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாளும் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களே நன்மை பெய்யக்கூடிய அற்புதமான நாள், நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கங்காட்டி மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். சில யதார்த்த குழப்பங்களுக்கு நம்ம இடமே கொடுக்கப்படாதுன்னு சொல்லுவாள். நல்லது நடக்கும்போது கூட சில யதார்த்த குழப்பங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். காலையில் ஒரு விசேஷத்துக்காக கிளம்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அவசர அவசரமாக கிளம்பி ஏன் லேட்டாச்சு அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு சண்டை வரும். அந்த சண்டையை நாள் முழுக்க எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த சண்டை அப்பத்து நேரம் லேட்டாச்சுங்கிற நேரம் தான் நாள் முழுக்க லேட்டாகிட்டு போயிடும். அந்த நிமிஷத்தை மட்டும் நம்ம விட்டுட்டோம்னா போதும், நம்ம பெருசாக அதை கேரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை, சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நாள் முழுக்க பெருசாக எடுத்துக்கணும். இந்த மாற்றத்தை நமக்குள்ளே பண்ணிட்டோம்னா பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களே யதார்த்தமான விஷயங்களை நம்ம சில நேரம் பார்த்துட்டோம்னா நமக்கு எத்தனை தான் இருந்தாலும் இந்த இறக்க குணம் போக மாட்டேங்கிறது. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம இப்படி ஏமாந்துடுறோமே அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. யார்ட்டையா ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு அவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம வந்து நம்பிக்கையோடு விட்டுருவோம். கடைசியில் அவர்கள் அது செய்யவில்லை என்றால் மனசில் ஒரு வருத்தங்களாக இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா வேலை வாய்ப்புலையும் சரி, எந்த ஒரு விஷயத்துலையும் சரி, அதில் ரொம்ப அழகாக கார்ப்பரேட் மைண்டோட செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் துணி சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக, ஃபேக்ட்ரி சம்மந்தமாக, இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் மிதுனராசி என்பவர்களே பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்றதாலவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல நல்ல காரியத்தை நினச்சி நீங்கள் எடுத்து செயல்படக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரயாண விஷயங்களை தவிர்த்துக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு நாள் கழிச்சு சில காரியங்களை எக்ஸிக்யூட் பண்ணிட்டிங்கன்னா வெற்றிகளை கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கிறவா, அதே சமயம் பாட்டு சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, அகாடமி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கடகராசி என்பர்களே இன்றைக்கி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப அற்புதமாக நன்மையாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்மைங்கிறது பிறர் உங்களுக்காக செய்கிறதும் நீங்கள் பிறருக்காக செய்யக்கூடியதாகும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா மற்றவங்க யாராவது ஒருத்தர் உங்களை இவா அப்படி சொல்கிறா இப்படி சொல்கிறா, நீங்கள் அவங்ககிட்ட போய் மன சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்க நடுவில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு எமோஷனல் தாட்ஸையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், பண சம்பந்தமான விஷயங்கள்லாம் தீரும். நல்ல முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாதவாளுக்கு வேலை வாய்ப்பு, இந்த வயசுக்கு மேலே எனக்கு யார் வேலை கொடுக்குறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கூட வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எழுத்து சம்பந்தமான விஷயங்கள், ரொம்ப நாள் விட்டு போன காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதில் ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயனார் வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் கன்னிராசி என்பர்களே வேலை வாய்ப்பு கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு ப்ராவர்ப் இருக்குது. அதாவது நீங்கள் என்னென்னா நீங்கள் எப்போது சம்பாதிக்கிறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு பே ஸ்லிப்பில் கூட உங்களுடைய ரிட்டையர்டு பேமெண்ட்டை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து வைக்கணும். இந்த சேர்த்து வைக்கணுங்கிற சிந்தனைகள் நம்மளுக்குள்ளே இருக்க 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 பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாள். ஏன்னா நமக்காக நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் என்னென்னா சேமிப்பு தான். இந்த சேமிப்பு தான் மன திருப்தியை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மன திருப்தியை தரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு சேமித்து வச்சுக்கோங்க. அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். பணம் என்பது இன்றைக்கி வரும்போது அதை அழகாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டமான எண் 7, நிறப்பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிரத்திங்கரா வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் துளாராசி என்பவர்களே யோகங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி சிந்திப்பீங்க, விசேஷங்களை பற்றி யோசிப்பீங்க, அந்த தேதிகளை குறிப்பீங்க. நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான ஒரு நல்ல காரியம் நடந்தால் ஒன்றுக்கு பின்னாடி ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. வேலையாட்கள் சரியாகவே அமைய மாட்டேங்கிறேன், இந்த வேலை மட்டும் எனக்கு அப்படியே பெண்டிங் நின்றுட்டே இருக்குது, நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்ச காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மனதில் தோணக்கூடிய எல்லா விஷயங்களும் கூடி சீக்கிரம் நடக்கும். நல்ல விஷயங்களாக இருக்கும்போது இன்னும் சந்தோஷத்தோடு நடக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்களே பெரிய பெரிய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவா. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. அதே மாதிரி ராங் ப்ராமிஸ்ன்னு சொல்லுவா. இதை நான் செய்து கொடுக்குறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லும்போது பண்ணாமல் இருக்கும்பொழுது அவங்க நம்மளுடைய எதிர்பார்ப்பில் இருந்துருப்பா. என்ன விதமான எதிர்பார்ப்பு நமக்கு தெரியாது பாருங்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இது முடியலையா என்னால் முடியலைங்க நீங்கள் வேறு விஷயத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி யாராக இருந்தாலும் வேலை வாய்ப்பு சம்மந்தமான ஒரு விஷயத்தை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா 100க்கு 100 முறை அது சரியான இன்ஃபர்மேஷனாக இல்லையன்றதை பார்த்துட்டு பண்ணுங்கள். வேலையை விடுறதுக்கு முன்னாடி அதை யோசிச்சுட்டு பண்ணிக்கோங்க. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பவர்களே வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்ல ஒவ்வொரு காரியத்திலையும் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மரைன் இன்ஜினியராக இருந்துகிட்ருக்கிறவங்க, நேவியில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்க, மிலிட்ரி வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்க, அரசாங்கத்துறையில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாக நடக்கும். வீட்டில் ஏதேனும் சில விஷயங்கள் பற்றி பேசுவீங்க, டிஸ்கஸ் பண்ணுவீங்க. என்னென்ன நம்ம இனி எதிர்காலத்தில் தேவை, நம்ம என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்களாக நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றிலாம் பிஸ்னஸ் ரீதியாக பேசுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகராசி என்பர்களே உதவிகள் தேடி வரவாளுக்கு உதவிகள் செய்வேன். உங்களுக்கு தேவையான உதவிகள் மற்றவங்க செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அனுகூல்யமான பல சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தேடி வரும். சின்ன சின்ன விஷயங்களை கோபித்துக் கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிகளுக்கு ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். மேலே படிக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் இருந்துருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மேலே ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு இன்னும் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பொலிட்டிக்கலில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே ஒரு காரியத்தை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும் பொழுது நம்ம தள்ளி போடும்போது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு சின்ன விஷயங்களில் நம்ம யோசித்து செயல்படும் போது இறைவனாக நமக்கு நிறைய ஐடியாஸை கிரியேட் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி அந்த யோசனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பேர்கிட்ட நல்ல காரியங்கள் கொடுப்பில் அதன் மூலமாக பணவரவுகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் நினைக்காத ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அதுக்குண்டான முயற்சி மட்டும் எடுத்துலனா போதும் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் பாசிட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் ஒன்று சேரும் பொழுது நம்மளுக்குண்டான பொட்டன்ஷியல் ஒன்று சேரும்போது எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகிறதுங்கிற ஒரு பெரிய திருப்திகள் கிடைக்கும். நிச்சயமாக இறைவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். அந்த காரியத்தை நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கணும். கடன்களுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிஸ்னஸை பற்றி நிறையா சிந்தனை பண்ணோம், அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிகளுக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா வாஸ்து நாள். இன்றைக்கி பொதுவாக எனக்கு சொந்த வீடு இருக்கும்போது நான் வாஸ்து பண்ணணும். சொந்த வீடு இடம் வாங்கினோம்னா வாஸ்து பண்ணணும். இல்லாத போது நான் என்ன பண்ணுவேன், சரி சொந்த வீடே இருக்குது இன்னும் இது ஒன்று தான் வாங்கியிருக்கேன் இதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா என்கிட்ட எதுவுமே வரமாட்டேங்கிறது, வரத்துக்கு நான் என்ன பண்ணுறது? வாஸ்து புருஷர் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானவர். நவீன கால வாஸ்து, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பழங்கால வாஸ்து வைதிக வாஸ்துன்னு சொல்லுவாள். நம்ம பார்க்குறது வைதிக வாஸ்து தாங்க. நவீன கால வாஸ்து, இந்த நவீன காலத்தில் இருக்கக்கூடிய இந்த வாஸ்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய வீடை பற்றி பேசுகிறது. ஆனால் பூமியை பற்றி பேசுகிறது தான் வாஸ்துன்னு சொல்கிறது. ஏன்னா வாஸ்துவாயச்ச பூமி காரகன் தான் பேர். அதே மாதிரி கிரகக்காரகன்னு பேர் கிடையாது. அதை நம்ம நவீன காலத்துக்காக நம்ம மாற்றிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். வாஸ்து மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இல்லை இல்லை இல்லைன்னு சொன்னால் கூட அதுதான் உண்மை. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அவ்வளோ மகத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லலை, அகஸ்தியர் சொல்லியிருக்கார். நான் சொல்லலை, சித்தர்களுடைய நூல்கள் அதை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது பொய்யாகுமா? கிடையவே கிடையாது. ஆக இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா வாஸ்து புருஷருக்கு என்ன மகத்துவம் முக்கியத்துவம், முதல்ல வாஸ்து புருஷருக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும், முதல்ல வாஸ்து புருஷரை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிற்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிற்பியிடம் கேட்டால் நிச்சயமாக தெரியும். அந்த கலையை கற்றவங்ககிட்ட கேட்டால் நிச்சயமாக தெரியும். வாஸ்து அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா பிரதானமாக ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு ஜாதகத்தில் பார்த்துட்டோம்னா 4ஆம் இடம் 30 டிகிரி கொண்ட 4ஆம் இடம். அந்த 30 டிகிரியில் முதல் 10 டிகிரி மிருதுவான பலன்களையும் 10 டிகிரிக்கு மேலே 20 डिग्री நல்ல பலமான பலன்களையும் 20 டிகிரியில இருந்து 30 டிகிரிக்குள்ள டிகிரினா பாகைன்னு அர்த்தம் அந்த டிகிரிக்குள்ள இருக்கும்போது அது சுமாரான பலன்களையும் கொடுக்க கூடியதா இருக்கும் உங்க 4ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அதற்கு தகுந்தாப்புல தான் பலாபலன்கள் மாறும் என்ன சக்தி நிலையில இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல பலாபலன்கள் மாறும் அப்படினு அழகா சொல்ல முடியும் வாஸ்து ரீதியா நம்ம பண்ணும்போது என்ன அப்படினு கேட்டிங்கனா உதாரணமா எனக்கு கிரக தோஷம் எனக்கு வந்து வாஸ்து தோஷம் அப்படினு இருக்கும் பொழுது 4ஆம் இடம் பலம் இல்லாம இருக்கும் கோச்சார ரீதியா மூணு விதமாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்னு பெர்மனன்ட் ஹாரோஸ்கோப் டெம்பரரி ஹாரோஸ்கோப் பிரசன்ட் ஹாரோஸ்கோப்னு மூணா நம்ம பிரிக்கிறோம் இந்த மூணா பிரிக்கும்போது இந்த மூணு இடங்கள்லயும் 4ஆம் இடம் பலம் பரம் பொழுது தான் உங்களுக்கு இடம் பொருள் வீடு மனை வாகனம் வாங்குறது அதனால தான் இதெல்லாம் யோகம் அப்படினு சொல்லுவாங்க நீங்க கிரக பிரவேசம் குறிக்கிறீங்க இல்லையா கிரக பிரவேசம் நீங்க பண்றீங்க நீங்க நல்ல நேரம் பார்க்காமையா பண்ணுவீங்க கிடையாது அப்ப நீங்க ஜோதிடத்தை அணுகிதான் ஆகணும் அதே சமயத்துல பார்த்துட்டேன்னா நீங்க ஒரு பால் காய்ச்சறல் அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சறல் நல்ல நேரம் பார்க்காமையா பால் காய்ச்சறல் இல்லையே நல்ல நேரம் பார்க்கறல அப்ப அதுக்கு ஜோதிடம் தேவைப்படுறது 2 அதே சமயத்துல நல்ல நட்சத்திரம் பார்க்கறல் அதுக்கு ஜோதிடம் தேவைப்படுறது சோ ஆக ஜோதிடமும் வாஸ்துவும் பின்னி பிணைஞ்ச ஒரு அற்புதமான சாஸ்திரம் நம்ம சாஸ்திரத்தை மறந்துட்டு நாம இத மட்டும் எடுத்துட்டோம் அப்படினு சொன்னா நமக்கு அது தெரியல புரியல அப்படினு அர்த்தம் சோ அதனுடன் சேர்ந்து வரக்கூடியது தான் வாஸ்து சாஸ்திரம் அப்படினு சொல்றது இன்னைக்கு வீடு இடம் சில பேர் பார்த்துட்டேன்னா வீடு இடிக்கிறது வீடு மாத்துறது இருக்கலாம் அது ரொம்ப முடியல ரொம்ப பலன் தரலைனா தான் அதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் இந்த வழிபாட்டை பண்ணி பாருங்க ஒரு பெரிய பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும் அழகா ஒரு கோலம் எடுத்துக்கோங்க சின்ன மண்டலம் போட்டுக்கோங்க சின்ன மண்டலம் அந்த மண்டலத்துல மஞ்சள் குங்குமம் வெச்சுக்கோங்க நவதானியம் ஒரு கிண்ணத்துல வெச்சுக்கோங்க அதே மாதிரி வெத்தலை பாக்கு பழம் பிள்ளையார் ஒண்ணு பிடிச்சு வெச்சுக்கோங்க ஒரு தீபத்தை வெச்சுக்கோங்க அந்த தீபம் மண் தீபமா இருக்கட்டும் அல்லது சின்ன தீபமா இருக்கட்டும் மனதார வேண்டிட்டு வாஸ்து புருஷருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்க பிள்ளையாருக்கு தனியா ஒரு வெத்தலை பாக்கு நைவேத்தியம் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் பார்த்துட்டேன்னா அவருக்கு தீபாரணைலாம் காமிச்சிட்டு லேசா வடக்க பார்த்து நகர்த்தி வெச்சிருங்க அந்த பிள்ளையார்ட்ட இருந்து பாதத்துல இருந்து லேசா மஞ்சள் எடுத்து நெற்றியில இட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் அந்த நவதானியத்துல நவக்கிரகத்தோட பேரை சொல்லி 2 புஷ்பத்தை போட்டு நல்லா வழிபடுங்க அதுக்கு அப்புறம் அந்த தீபத்துல 2 புஷ்பத்தை பண்ணி வாஸ்து புருஷரை நினைச்சு அந்த வாஸ்து புருஷரை வழிபட்டு அந்த தீபத்துக்கு வாஸ்து புருஷருக்குனால அர்ச்சனை பண்ணுங்க வாஸ்து புருஷரோட அஷ்டோத்திர நாமார்ச்சனை அப்படினு சொல்லுவாங்க அஷ்டோத்திரம் இருந்தா அஷ்டோத்திரம் படிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா நவக்கிரகத்துல செவ்வாய் பகவான் இருக்கார்லையா அந்த செவ்வாய்க்கு உண்டான அஷ்டோத்திரம் எனக்கு அதுவும் தெரியல வாஸ்து புருஷாய நமஹ வாஸ்து புருஷாய நமஹன்னு வாஸ்து புருஷருக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க அர்ச்சனை பண்ணுங்க அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணி தீபாரணை காமிச்சு நல்லா மனதார வேண்டிக்கோங்க எனக்கு வீடு கிடைக்கணும் வாசல் கிடைக்கணும் நல்லபடியா எல்லாம் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க அற்புதமான பலன்களை கொடுக்க கூடியதா இருக்கும் ஐஸ்வர்யம் தரக்கூடிய நீங்க எதிர்பார்த்த அந்த வீடே கிடைக்கும் நான் இருக்கிற வீட்ல வந்து தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க சார் வீட்டை இடிக்கிறதுக்கு காசு இருந்தா வீடு கட்டிறதுக்கு காசு இருந்தா நான் ஏன் சார் இதெல்லாம் எந்துன்னு இருக்க வேற வீடே வாங்கிடுவேன்னு நிறைய பேர் சொல்லுவா கவலையப்படாதீங்க இந்த வாஸ்து வழிபாடு பண்ணி பாருங்க பெரிய மாற்றம் கிடைக்கும் நீங்க வாடகை வீட்ல இருந்தா நீங்களும் இத பண்ணி பாருங்க சொந்த வீடு அமையும் வார்த்தைகள் என்னைக்குமே பொய்யாகாது வார்த்தைகள் உண்மை அதை என்னைக்குமே உரு ஏத்தினோம்னா அதோட அது பலன்களாக சக்தியான மந்திரங்களாக தரும்னு சொல்லுவா இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம் வாஸ்து வழிபாடு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அந்த நைவேத்தியம் அந்த நவதானியத்தை என்ன பண்ணோம் அப்படினு கேட்டிங்கனா ஓடக்கூடிய தண்ணியிலயோ அப்படி இல்லனா லேசா மண்ணிலயோ நம்ம போட்டு வெச்சு அத மேல மூடிடலாம் அப்படியும் இல்ல அப்படினு சொன்னா நவதானியத்தை ஒரு கிண்ணத்தை ஒரு துணியில கட்டி வீட்டினுடைய வாசல்ல கட்டிடலாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் அதுக்கு அப்புறம் எடுத்து செடிகளுக்கு போட்டுடலாம் இந்த அற்புதமான விஷயத்தை நீங்க செய்து பாருங்க அந்த தீபத்தையும் வடக்க பார்த்து நிறுத்தி வெச்சு அந்த தீபத்தையும் கொண்டு போய் கோயில்ல ஏத்தி வெச்சிடலாம் இதை செய்து பாருங்க பெரிய பலன்களை கொடுக்கும் பெரிய மாற்றங்களை கொடுக்கும் வாஸ்து புருஷரோட அனுகிரகம் வீடு இல்லாதவாளுக்கு வீடு கிடைக்கிறதும் இருக்கிற வீடு வாஸ்து ரீதியா இல்லாத குறைகள் தீர்றதுக்கும் இந்த வழிபாடு தாந்திரீக பிராயஸ்தம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் நம்ம எல்லாம் வீட்லயே இருந்து சின்ன சின்ன பிராயஸ்தம் பண்ணி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறது என்ன அப்படிங்கற விஷயத்துக்காக இந்த நான் சொல்லி கொடுத்தேன் இதை செய்யுங்க நிறைய சாஸ்திர சம்பிரதாயத்துல சொல்லப்பட்ட பிராயஸ்தமே போதும் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி